ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. லேமினே யமாலுக்கு இப்போதைக்கு ஓய்வு வழங்கும் எண்ணம் இல்லைன்னு, அதற்கான தேவையும் இல்லைன்னு பார்சிலோனா ஹெட் கோச் ஹான்சி ஃபிளிக் தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு பிளேயரோட கண்டிஷனையும் அவர்களது டேட்டாஸையும் சரிவர கண்காணித்து வருவதாகவும், இப்போதைக்கு யமாலுக்கு ரெஸ்ட் தேவையில்லை என தெரிவித்த ஹான்சி ஃபிளிக், இன்று நள்ளிரவு நடைபெறும் கெட்டாஃபே அணிக்கு எதிரான போட்டியில் பார்சிலோனா அணியின் ஸ்டார்டிங் லெவன்ல இடம் பிடிப்பாருன்னு தெரிவிச்சிருக்காரு. நடப்பு சீசன்ல பார்சிலோனா இதுவரை ஆடிய அனைத்து போட்டிகளிலும் ஸ்டார்டிங் லெவன்ல இடம் பிடித்திருந்த லேமினே யமால், ஈரோ கோப்பை வென்ற ஸ்பெயின் அணியின் அனைத்து போட்டிகளிலும் இடம் பிடித்தது மட்டும் இல்லாம, இன்டர்நேஷனல் பிரேக்லயும் செர்பியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு எதிரான நேஷன்ஸ் லீக் போட்டியிலும் ஆடியிருந்தார். ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கான ஷெட்யூல் ஓவர்லோடா இருக்குதுன்னு ஏற்கனவே ஜூல்ஸ் கோண்டே மற்றும் பெர்னார்டோ சில்வா உட்பட பலரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. சிட்டி நட்சத்திர வீரர் ரோட்ரி உட்பட பல பிளேயர்ஸும் இன்ஜுரி ஆயிருக்காங்க. இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்சிலோனா தான். பிராங்கி டிஜாங், ரொனால்ட் அரௌஜோ, கேவி கிறிஸ்டன்சன், மார்க் பெர்னல், ஃபெர்மின் லோபேஸ் மற்றும் டேனி ஓல்மோ மட்டும் இல்லாம, ஒரு சில தினங்களுக்கு முன்னர் டெர் ஸ்டெஜனும் காயமடைஞ்சிருந்தார். இப்படி பல ஸ்டார் பிளேயர்ஸ் காயமடைந்திருப்பது பார்சிலோனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த லிஸ்ட்ல லேமினே யமால் பெயரும் வராம இருக்கிற வரைக்கும் பார்சிலோனாவுக்கு நல்லதுதான். வில்லரியல் அணிக்கு எதிரான வெற்றிக்கு பின்னர் தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல செய்தி வெளியிட்டிருக்கும் லேமினே யமாலோட தந்தை, தனது மகனோட கால்பந்து திறமை அர்ஜென்டினா லெஜண்ட் டியாகோ மாரடோனாவை நினைவுபடுத்துவதா தெரிவிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால லியோனல் மெஸ்ஸியுடன் லேமினே யமால கம்பேர் பண்ணியிருந்தாரு, இப்ப டியாகோ மாரடோனாவா? ஸ்பெயின் அணிக்கெதிரான யூரோ கப் குவார்டர் ஃபைனல்ஸ்ல குக்குரலாவின் ஹேண்ட்பாலுக்கு ஜெர்மனிக்கு பெனால்டி வழங்கி இருக்கணும்னு, இது ரெஃபரீஸோட தவறுதான்னு யூஇஎஃப்ஏ ரெஃபரீஸ் கமிட்டி அறிவித்ததற்கு டோனி க்ரூஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஹேண்ட்பாலான அடுத்த வினாடியே இது பெனால்டி தான்னு ஸ்டேடியத்தில் இருந்தவங்களுக்கும் டிவியில ஃபுட்பால் பார்த்த அனைவருக்கும் தெரியும் போது, இவங்களுக்கு 3 மாசம் கழிச்சு இப்பதான் தெரிஞ்சிருக்குன்னு குற்றம் சாட்டிய டோனி க்ரூஸ், சரி ஏதோ ஒரு வழியா இப்பவாவது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல வின் பண்ண ஸ்பெயின் தான் யூரோ கப் வென்றிருந்தாங்க. சோ இப்ப நான் யூரோப் சாம்பியன் சொல்ல முடியுமா? இல்ல, அப்ப கிளம்புங்கன்ற மாதிரி வருத்தமா செய்தி வெளியிட்டிருக்காரு. அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக்ல வேர்ல்டு கப் குவாலிஃபயர் ஆட இருக்கும் அர்ஜென்டினா அணிக்கு லியோனல் மெஸ்ஸி திரும்ப வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 14 நடைபெற்ற கொலம்பியா அணிக்கு எதிரான கோப்பா அமெரிக்கா இறுதி போட்டியில் ஆங்கிள் இன்ஜுரியான லியோனல் மெஸ்ஸி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு அர்ஜென்டினா அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. வெனிசுலா அணிக்கு எதிராக அக்டோபர் 11 பொலிவிய அணிக்கு எதிராக அக்டோபர் 16 வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியில் அர்ஜென்டினா ஆடுவாங்க. எம்எல்எஸ் லீக்ல இன்டர் மியாமி அணிக்கு இன்னமும் 4 லீக் போட்டிகள் மீதம் இருந்தாலும், பிளே ஆஃபுக்கு தேவையான புள்ளிகள் பெற்று ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிருக்காங்க. அல் ஹாசிம் அணிக்கு எதிரான கிங்ஸ் கப் ஆஃப் சாம்பியன்ஸ் போட்டியின் போது அல் நாசர் நட்சத்திர வீரர் ஆண்டர்சன் தலிஸ்கா தை இன்ஜூரியானதாகவும், அடுத்து வரும் ஒரு சில போட்டிகளை இழக்க நேரிடலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் தை இன்ஜூரி காரணமா மீதம் இருந்த அனைத்து போட்டிகளையும் இழந்த தலிஸ்கா நடப்பு சீசன் ஆரம்பத்தில் தான் அணிக்கு திரும்பியிருந்தாரு. திங்கட்கிழமை நடைபெற்ற போட்டிக்கு பின்னர் இதே போன்ற அசௌகரியத்தை உணர்ந்ததாகவும், தொடர்ந்து நடைபெற இருக்கும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னரே இது உறுதி செய்யப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. தலிஸ்கா மற்றும் ரொனால்டோ காம்பினேஷன்ல அல் நாசர் அணி சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க, பல வெற்றிகளையும் பெற்றிருந்தாங்க. தலிஸ்கா இன்ஜூரியான பிறகுதான் ரொனால்டோவுக்கு போதிய சப்போர்ட் இல்லாததையும் உணர முடிந்தது. 31 பிரான்ஸ் நட்சத்திர வீரரான ரஃபேல் வரானே ப்ரொஃபஷனல் ஃபுட்பால்லேருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு. தொடர் காயங்கள் தான் இந்த இளம் வயதில் ஓய்வை அறிவிக்க காரணம்னும், தற்போதைய கோமோ அணியுடனான கான்ட்ராக்டை ரத்து செய்வது குறித்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. 2018 வேர்ல்டு கப் வென்ற பிரான்ஸ் அணியில் இடம் பிடித்திருந்த ரஃபேல் வரானே, ரியல் மேட்ரிட் அணியில் 4 சாம்பியன்ஸ் லீக் வென்று உலகின் தலைசிறந்த டிஃபெண்டர்ஸ்ல ஒருவரா தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார். 2021 முதல் கடந்த 3 மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இடம் பிடித்து வரானே 21 பிறகு முதன்முறையா சீரியே குவாலிஃபை ஆன கோமோ அணியில் முடிந்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல இணைஞ்சிருந்தார். கோமோ அணிக்காக ஆடிய முதல் போட்டியிலேயே வெறும் 23 நீ இன்ஜூரியாய் வெளியேறியிருந்தார். இந்த காயத்திலிருந்து மீண்டு வந்து அணிக்கு திரும்ப நெடுநாட்கள் ஆகுன்றதுனாலையும், தொடர்ந்து காயமடைந்து வரதனாலையும் ஓய்வு பெற முடிவெடுத்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. காயமடைந்திருக்கும் அர்சனல் நட்சத்திர வீரர்களான ஜின்ஜெங்கோ மற்றும் ஒடேகார்டு அணிக்கு திரும்ப மேலும் ஒரு சில வாரங்கள் ஆகும்னு ஹெட் கோச் மைக்கேல் அர்டெட்டா அறிவிச்சிருக்காரு. காஃப் இன்ஜுரியான ஜின்ஜெங்கோ அணிக்கு திரும்புவது மேலும் தாமதமாகும்னு, ஆங்கிள் இன்ஜுரியான ஒடேகார்டு வெகு விரைவில் அணிக்கு திரும்புவாருன்னு, ஆனா அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னால இதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு குறிப்பிட்டிருக்காரு. 2-2 டிரா ஆன மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் காலை நுண்டிக்கிட்டே போன கோல் கீப்பர் டேவிட் ரயாவுக்கு ரெஸ்ட் வழங்க அணி நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாகவும், அவருக்கு மாற்று வீரர் அர்சனல் ஜூனியர் டீம்ல இடம் பிடித்திருந்த வெறும் 16 ஜாக் போட்டரை இன்று நள்ளிரவு நடைபெறும் போல்டன் அணிக்கு எதிரான கரபோவாக்கோ போட்டியில் களமிறக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க.
காயம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வெளியே இருக்கும் நெய்மர் ஜூனியர் எப்போ அணிக்கு திரும்புவார்ன்றதை இப்போதைக்கு உறுதி செய்ய முடியாதுன்னு அல்ஹிலால் ஹெட் கோச் யோர்கே ஜீசஸ் தெரிவிச்சிருக்காரு. நெய்மரின் வருகை அல்ஹிலால் அணிக்கு மட்டும் இல்லாமல் சவுதி ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வரப்பிரசாதம் என தெரிவித்த யோர்கே ஜீசஸ் காயமடைந்ததுனால அவரது ஆட்டத்தை காண முடியாமல் போனது மிகப்பெரிய ஏமாற்றம்னு குறிப்பிட்டிருக்காரு. அவர் அணிக்கு திரும்புவது குறித்து இன்னமும் உறுதி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் ஃபுல் ரிகவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றதுனால வரும் ஜான்வரி வரைக்கும் காத்திருக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அதுவரைக்கும் அவரது ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஏசிஎல் இன்ஜுரி காரணமாக நடப்பு சீசனில் மீதம் இருக்கும் அனைத்து போட்டிகளையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ரோட்ரி இல்லாமல் மான்செஸ்டர் சிட்டி அணியால் பிரீமியர் லீக் டிராஃபி வெல்வது கடினம்னும் மிக குறைந்த அளவு புள்ளிகளையே பெறும்னு சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. தோல்வியை சந்திக்காமல் அதிக போட்டிகளில் ஆடிய யூரோப்பியன் வீரர் என்னும் சாதனையை ரோட்ரி படைச்சிருந்தாரு. ஸ்பெயின் மற்றும் மான்செஸ்டர் சிட்டி அணிக்காக தொடர்ந்து 74 போட்டிகளாக தோல்வியை சந்திக்காமல் ஆடிய ரோட்ரி மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான எஃப்ஏ கப் ஃபைனலில் தான் முதல் தோல்வியை சந்திச்சிருந்தாரு. போன சீசனில் ரோட்ரி இல்லாம மான்செஸ்டர் சிட்டி ஆடின 5 மேட்ச்ல 4ல தோத்துறாங்க. மொத்தமா ரோட்ரி இல்லாம ஆடின சிட்டி 64% மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணிருந்தாங்க. 21 பிரீமியர் லீக் மேட்சஸ்ல 23 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. மறுபக்கம் சிட்டிக்காக ரோட்ரி களம் இறங்கின 260 மேட்சஸ்ல வெறும் 11% மட்டும் தான் தோத்துறாங்க. 74% வெற்றியோட 15% டிராவும் பண்ணிருந்தாங்க. சோ அப்படி கூட்டி கழிச்சு பாக்கும்போது ரோட்ரி இல்லாத மான்செஸ்டர் சிட்டி அணியால் இந்த சீசன் பிரீமியர் லீக்ல வெறும் 80 மட்டுமே பெற முடியும். இது டிராபி வின் பண்றதுக்கு கண்டிப்பா உதவாதுன்னு சூப்பர் கம்ப்யூட்டர் கணிச்சிருக்கு. ரோட்ரியின் இன்ஜுரி குறித்து கருத்து வெளியிட்ட பெப் கார்டியோலா ஒரு டாக்டர் கிட்ட கேட்டா ரொம்ப சீரியஸ் டைம் ஆகும்னு சொல்றாரு. இன்னொரு டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, சீக்கிரமே ரிகவரி ஆயிடுவாருன்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோட்ரி மான்செஸ்டர் சிட்டி அணியில் தவிர்க்க முடியாத முக்கியமான வீரர்னு குறிப்பிட்டிருக்காரு. நேற்று நடைபெற்ற அலவேஸ் அணிக்கு எதிரான போட்டியின் 80th நிமிடத்தில் கிலியன் எம்பாப்பே வெளியேறியதற்கு காயம் காரணம் இல்லைன்னும் லெப்ட் தைல சின்ன வலியும் அசௌகரியமும் உணர்ந்ததனால முன்னெச்சரிக்கை காரணமாகவே அவரை வெளியேற்றியதாகவும் பயப்படும்படியா எதுவுமே இல்லைன்னு கார்லோ ஆன்செலோட்டி தெரிவிச்சிருக்காரு. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் இவருக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. நேற்றைய போட்டியில் கிலியன் எம்பாப்பே ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. 2-0 ரியல் மேட்ரிட் முன்னிலை வகித்த போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு டிரெஸ்ஸிங் ரூம் போகும்போது எப்படியும் நம்ம டீம் தோக்க தான் போகுது, ஃபுல் 90 மினிட்ஸும் பிச்சில் நிப்போமான்னு கூட சொல்ல முடியாது, அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அந்த கேப்லயே அலவேஸ் டிஃபெண்டர் அக்பர் எம்பாப்பேயோட ஜெர்சியை கேட்டிருந்தாரு. இதை கவனிச்ச ஹெட் கோச் நீ மேட்ச் ஆட வந்தியா இல்ல ஜெர்சி கலெக்ட் பண்ண வந்தியான்னு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச முதல் நிமிஷத்திலேயே சப்ஸ்டிடியூட்டா அவரை வெளியேற்றியிருந்தாரு. காயம் காரணமாக நடப்பு சீசனில் அணிக்கு திரும்ப வாய்ப்பில்லாத பார்சிலோனா கோல் கீப்பர் டெர் ஸ்டெஜனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சமீபத்தில் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால்லேருந்து ஓய்வை அறிவித்த போலண்ட் நட்சத்திர கோல் கீப்பரான செஸ்னியின் ஏஜென்ட்டுடன் பார்சிலோனா நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆர்சனல் மற்றும் யுவெண்டஸ் அணிகளுக்காக ஆடிய 34 வயதாகும் செஸ்னி கடந்த சம்மரில் தனது ஓய்வை அறிவிச்சிருந்தாலும் பார்சிலோனா அழைக்கிறதா இருந்தா தனது முடிவை மாற்ற தயாராயிருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா யுவெண்டஸ் அணியில் இருந்து செஸ்னி வெளியேறும்போது ஒரு வருஷத்துக்குள்ள மேஜர் கிளப்ல டிரான்ஸ்பர் ஆகிறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தொகையை யுவெண்டஸ் அணிக்கு செலுத்தணும்னு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இந்த தொகையை செலுத்த பார்சிலோனா தயாரா இருக்கறங்களா அல்லது யுவெண்டஸ் அணியுடன் செஸ்னி பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு முடிவை எடுக்க போறாங்களான்றதை பொறுத்து தான் இந்த டிரான்ஸ்பர் நடைபெறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. செஸ்னி தவிர லாஸ் பால்மாஸ் அணிக்காக ஆடி வரும் ஆல்வரோ வெல்லஸ், வெலன்சியா அணிக்காக ஆடி வரும் ஸ்டூல் டிமிட்ரோவஸ்கி உட்பட 3 கோல் கீப்பர்ஸ் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவா இருந்தாலும் வரும் ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல தான் இது நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தர் ஏர்லைன்ஸ் உட்பட 3 ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் ஸ்பான்சர்ஷிப் குறித்த பேச்சுவார்த்தையில் செல்சி அணி ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து 2nd சீசனா ஜெர்சியில் மெயின் ஸ்பான்சர் இல்லாமல் களமிறங்கி இருக்கும் செல்சி அணி கடந்த ஆண்டு ஒப்பந்தமான இன்ஃபினிட் அத்லெட் நிறுவனத்துடனான கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆனதை தொடர்ந்து புதிய ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் பிளேன் ஜெர்சியில தான் ஆடிட்டு இருக்காங்க. கத்தர் ஏர்வேஸ் நிறுவனம் ஏற்கனவே PSG அணிகளுடன் மேஜர் ஸ்பான்சர்ஷிப் வச்சிருக்கிறதுனால செல்சி அணிக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சாம்பியன்ஸ் லீக்கிற்கு குவாலிஃபை ஆகாததுனால பிற நிறுவனங்களும் இதற்கு தயக்கம் காட்டுவ குறிப்பிட்டிருக்காங்க. எரிக் டென் ஹாக் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம் இல்லாததுனால தான் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இருந்து அவரை ஒதுக்கி வைத்ததற்கான காரணம்னு அவரது முன்னாள் அசிஸ்டன்ட் கோச் ஸ்டீவ் மெக்லாரன் தெரிவிச்சிருக்காரு. பிளேயிங் மெத்தட் ரூல்ஸ்னு தனக்கென ஒரு ஸ்டாண்டர்டை எரிக் டென் ஹாக் நிர்ணயித்திருந்ததாகவும் இதுல செட்டாகாத பிளேயர்ஸோட கண்டிப்புடன் நடந்து கொண்டதா தெரிவித்த மெக்லாரன் ரொனால்டோவை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி மற்ற கோச்சஸ் அடாப்ட் ஆகிறது தெரிஞ்சிருந்தாலும் தன்னை பொறுத்தவரைக்கும் இது தேவையில்லைன்னு கருதிய எரிக் டென் ஹாக் இது போல ரொனால்டோவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக ட்ரை பண்ணதுனால தான்
ராங்னிக் மற்றும் ஓலே சோக்சர் தோல்வியடைஞ்சதுனால ரொனால்டோவை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை டெவலப் பண்றதுல அதிக ஆர்வம் காட்டியதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ராஷ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட உதாரணமாக கூறிய மேக்லரன், ஒரு தடவை வோல்ஸ் அணிக்கு எதிரான மேட்ச் டேல வெறும் ஒரு நிமிஷம் மட்டுமே ராஷ்போர்ட் லேட்டா வந்ததுனால அந்த மேட்ச்ல அவரை பெஞ்சில் அமர வைத்ததாகவும், இது போன்ற டிசிப்ளின் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஹேவியர் எல்லாமே எரிக் டென் ஹாக் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியம்னு, இதை ஒரு சில குறிப்பிட்ட பிளேயர்ஸ் விரும்புறதில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. மறுபக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சந்திக்கும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிட்டு தான் திரும்புவீங்கன்றது உறுதினு சக வீரரான டியாகோ தலோத் தெரிவிச்சிருக்காரு. ஒரு முறை ரொனால்டோ நம்மளோட கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணாலே ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் கால்பந்து ரீதியா மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலும் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. தங்களோட ஸ்பான்சர்ஷிப்ல கிரீன்வுட் இல்லைன்னு நைக்கி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. தனது கேர்ள் ஃபிரெண்டை அடித்து துன்புறுத்தியதற்காக கைது செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் போதே நைக்கி நிறுவனம் இவருடனான கான்ட்ராக்டை ரத்து செய்வதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது சில முக்கிய சாட்சிகள் பின்வாங்கியதுனாலையும் ஒரு சில புதிய தடயங்கள் கிடைச்சதுனாலையும் கிரீன்வுட் நிரபராதின்னு இந்த வழக்கில் இருந்து அவரை விடுதலை செஞ்சிருந்தாங்க. மசாய அணியில் இணைந்த கிரீன்வுட் நேற்று நடைபெற்ற லயோன் அணிக்கு எதிரான போட்டியில் எல்லோ ஆரஞ்சு கலர் நைக்கி பூட்ஸ் அணிந்து ஆடினதும் இன்னமும் அவரோட ஸ்பான்சர்ஷிப் இருக்குன்னு சோசியல் மீடியால செய்தி வெளியானதை தொடர்ந்து அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, மேசன் கிரீன்வுட் இஸ் நாட் எ நைக்கி அத்லெட்னு அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.